நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் கடைகள் மால் இயங்குறதுக்கு தடை, மீண்டும் 17 மாவட்டங்களில் கடும் ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வந்தாலும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் தொற்று அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதனால் கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தமிழக அரசு சோதனையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதனை தொடர்ந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு கோவை மாவட்டத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பால், மருந்தகம், காய்கறி போன்ற அத்தியாவசிய கடைகள் தவிர மற்ற கடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மால்களும் ஞாயிற்றுக்கிழமை இயங்க தடை, பொள்ளாச்சி மாட்டு சந்தை தற்காலிகமாக இயங்க தடை, மேலும் சுற்றுலா தலங்கள், பூங்காக்களில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் மீண்டும் கடும் ஊரடங்கு விதிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. கொரோனா பரவலுக்கு ஏற்ப கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க மாவட்ட ஆட்சியர்களை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும், மூன்றாவது அலையின் தாக்கத்தை பொறுத்து அடுத்த கட்ட முடிவுகள் இருக்கும் எனவும் தலைமை செயலகம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மூன்றாவது அலையை தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கூறியிருக்கக்கூடிய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் முறையாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.